தமிழ் மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரும்பாக்கத்துல கூவம் நதிக்கரை ஓரத்துல வசித்த மக்களை புளியந்தோப்புல இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல குடியமர்த்தினாங்க இல்லையா. கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்காம இருக்காங்க இல்லையா. அந்த வீடுகளை பத்தி தான் இன்னி நம்ம பார்க்க போறோம். அங்க வந்து நம்ம பல மக்கள்கிட்ட பேச போறோம். அவங்க என்னென்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்து என்ன, இங்க இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன, அதை பத்தி தான் நம்ம இன்னி கேட்க போறோம். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருஷம் தண்ணி வரும்ப்பா. வருஷம் வருஷம்னா மூட்டை கட்டு துணிங்கெல்லாம் எங்கே போகலாம், ஒரு பில்டிங்கில் தங்கலாம், அப்படி எங்கே போனாதான் ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகும். நாங்கள் கீழே இருக்கோம், தண்ணி வந்ததுன்னா தண்ணி வரலன்னா வீட்டோடு இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு வசதிகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா? இங்கே எல்லாம் தண்ணி இன்னி எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லிஃப்ட்டு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் சரி இருக்காங்கப்பா. லிஃப்டில் போகலாம், லிஃப்டில் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ பக்கத்தில் பக்கத்தில் மனசால் யாரும் பேச மாட்டாங்க, அதுதான் ஒன்று. அதாவது வேலைக்கு போகுது இல்லை, அதுக்கோசரம் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்போ தண்ணி வரும், எப்போ சாமான் எடுக்கலாம், எப்போ எங்கே படுக்கலாம், எங்கே சாப்பிட்லாம், எப்படி போகலாம், வேலைக்கு போகலாமா, வெட்டிக்கு போகலாமா, வேலை வெட்டி இல்லாத எங்கள் ஒரு பொண்ணு தான் சம்பாதிக்குது எனக்கு. ஏதோ அது இடத்த வச்சு இன்றைக்கி நான் அங்கேயும் அப்படி தான் இருந்தோம், இங்கேயும் அப்படி தான் இருக்கும். அரும்பாக்கம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் கூவம் நதிக்கரை ஓரத்தில் வசித்து வந்த மக்களுக்கு தற்போது புளியந்தோப்பு பகுதியில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் சிலருக்கு மட்டுமே உரிய முறையில் குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பலருக்கு தற்போது வரை குடியிருப்புகள் ஒதுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டாலும் பல்வேறு ஆவணங்களை கேட்டு அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பலர் குற்றம் சாட்டினர். அதில் ஒருவர் பேசிய காணொலியை காண்போம். கரண்ட் வசதி, தண்ணி வசதி, பாத்ரூமு, டாய்லெட்டு எல்லாம் வசதியும் இருக்குது, எல்லா வசதியாக இருக்குது. நான் இப்போ எல்லாமே சொன்னாங்கன்னா அங்கேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன்லேருந்து, அரும்பாக்கம் டாக்டர் ராதாகிருஷ்ணன்லேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் பார்க்கறதுக்கு. சரி நானும் போய் பார்க்குறேன், கொடுத்த வீடு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு, ஆனால் தரல எனக்கு. இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை, எல்லாருக்கும் சரியான முறையில் வீடு ஒதுக்கலை. எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த மழையில் நாங்கள் லோல் அடிச்சுன்னு போய் பிளாட்ஃபாரத்தில் உட்காரதோட, எங்கன்னா சத்தத்தில் எங்கன்னா போய் உட்காரதோட இந்தமாரி வீடு கொடுத்தது சந்தோஷம். அதுமாதிரி எல்லோரும் கொடுக்கணும். இப்போ வந்து அலாட்மெண்ட் ஆச்சு, இப்போ நம்ம பூர்வீகம் எங்களுக்கு ஃப்ரூஃபெல்லாம் ஆச்சுன்னு போயிடுது. அப்பப்போ நாங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பூர்வீகமாக இருக்கிறன்றீங்க, ஏன் ப்ரூஃப் இல்லைன்றாங்க. நாங்கள் எத்தனை வாட்டி 74 ஒரு பெரிய வேலை வந்துச்சு, ஃபுல்லாகவே குடும்பமே அழிஞ்சு போச்சு. திருப்பி 80 வந்துச்சு, 82 அப்போவும் எல்லாம் தலைக்கு மேலே தண்ணி வந்துச்சு, அப்போ நாங்கள் எதுவும் எடுக்க முடியல. 2000 வந்துச்சு, அப்போ எடுக்க முடியல. 2005 வந்துச்சு, அப்போ எடுக்க முடியல. 2016 பெரிய வெள்ளம் வந்துச்சு, ஊரே ஃபுல்லாக மூவி போச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அப்போவும் எல்லாமே ஆச்சுன்னு போயிடுச்சு. நாங்கள் எவ்வளோ தான் ஆதார் கார்டு எடுப்பாங்க, நம்ம எவ்வளோ தான் போய் அழையணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு இதுக்காக அழிஞ்சுன்னு இருப்போம், குழப்பமில்லை நமக்கு. இதோ எவ்வளோ உண்டு, வீட்டுக்கு 400 அடி தான். அந்த 400 அடி கொடுக்குறதுக்காக இவ்வளோ கஷ்டம். நான் 400 அடிக்கு அவ்வளோ கஷ்டம், பரம்பரையாக இருந்து பரம்பரை அவ்வளோ பெரிய வீட்டுங்களை விட்டு 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 ரோட்டில் போய் உட்காந்துருந்தோம். 400 அடிக்கு அதுக்கு என்னப்பா கஷ்டம், நிறைய கொடுக்க போகிறதில்ல, 10 கிரௌண்டு 20 கிரௌண்டில் 400 அடி. அதில் கட்டின வீட்டில் ஒரு 400 அடிக்கு லைனு, அதில் நீ 10வது தெரியோ 11வது தெரியோ இல்லை 1வது தெரியோ அதுவும் இஷ்டம், எங்கள் அதிர்ஷ்டம் அது. அதை நீ கொடுத்துட்டு நீ எல்லாம் ஃபுர்ஃபம் கொடு, கொடுத்துட்டு இதுலேருந்து எதுனா ஒன்று போச்சுன்னா அப்போ நீ கேள்வி கேள். நான் இவ்வளோ வயிற்றுலேருந்துன்னு ஒரு போன திங்கக்கிழமை எடுத்தா, வேழக்கிழமை எடுத்தாங்க, இந்த வேழக்கிழமை வரப்போகுது, 8 நாளாக வாரிஸ் சர்டிஃபிகேட்னு என்னை அழைய வைக்கிறாங்க. நான் எங்கேருந்து போவேன் வாரிஸ் சர்டிஃபிகேட்டுக்கு, எங்கே நான் படித்தா இருக்கிறேன், டிகிரியை வாங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்து தான் 11 வயசுலேயே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்றாங்களே, கல்யாணத்தை பண்ணி கொடுத்த பிறகு எங்கேருந்து வாரிஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கணும், எங்களுக்கு மூலம் அவ்வளோ வேலை செய்யுமா, இல்லை பெரிய சொத்தாக சேர்த்து வச்சுருக்காங்கப்பா, இவ்வளோ இவ்வளோ சொத்து இருக்குது, வாரிஸ் சர்டிஃபிகேட் வரணும் எங்களுக்கு, எதுவுமே கிடையாது. இருக்கு ஆத்தோரம், என்னங்கன்னா எடுத்தாங்கன்னா கோட்டு தருவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். இப்போ ப்ரூஃப்ங்களை கேட்டு எங்கள் உயிரை எடுக்கிறாங்க அரசாங்கம்காரங்க, அரசாங்கக்காரங்க எங்கள் உயிரை எடுக்கிறாங்க ப்ரூஃப் கேட்டு. எங்களால் ப்ரூஃப் தர முடியல,
எனக்குனா புளியாந்தோப்பில் வீடு கொடுக்க சொல்லி அங்கேருந்து எல்லா ப்ரூஃபும் நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு எனக்கு புளியாந்தோப்பில் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி செஞ்சுருங்க. நான் அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு நான் இது பண்ணுறேன். அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ள இந்த வீடு மொத்தமாக 400 சதுர அடியில் அமைந்துள்ளது. இந்த வீட்டின் முகப்பில் உள்ளே நுழைந்தவுடன் ஹால் அமைந்துள்ளது. இந்த ஹாலின் பக்கத்திலேயே ஒரு சமையலறை அமைந்துள்ளது. சமையலறையின் பக்கத்தில் பால்கனி உள்ளது. பால்கனியில் ஒரு வாஷ்பேஷன் அமைந்துள்ளது. ஒரு படுக்கை அறையுடன் கூடிய குடியிருப்பாக இது அமைந்துள்ளது. மேலும் இங்கு ஒரு டாய்லெட், ஒரு பாத்ரூம் வசதியும் அமைத்து தரப்பட்டுள்ளது. தண்ணீர் வசதி, மின்சார வசதி போன்ற அனைத்து வசதிகளும் அரசாங்கத்தால் சிறந்த முறையில் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. நாங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரும்பாக்கம். சூப்பராக இருக்குது இந்த இடமே. சூப்பராக இருக்குது. எங்களுக்கு எப்பவுமே கிடைக்காத இடம் இங்கே. ஒரு ஒரு இடத்துலாம் இடிச்சுட்டு கட்டுறாங்க. அவ லாங் சைடு போடுறது எங்களுக்கு கிட்டே கொடுத்துறாங்க. அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தண்ணி நல்லா வருது. எங்களுக்கு வந்து பாத்ரூம் நல்லா ஃபெசிலிட்டி. எங்கன்னா எங்களுக்கு மெயின் பாத்ரூம் தான். லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பாத்ரூம் தான். இது நல்லா இருக்குது. காற்று வசதி நல்லா இருக்குது. பெரியவங்களுக்கு இன்னும் காற்றுக்காதுக்கும் நல்லா இருக்குது. நல்ல இடம். பாரிஸ் கிட்டே இருக்குது எங்களுக்கு. சூலோ கிட்டே இருக்குது. எல்லாமே எங்களுக்கு பஸ் வசதி, ட்ரெயின் வசதி எல்லாமே கிட்டே இருக்குது எங்களுக்கு. எங்களுக்கு அங்கே இருக்கிறதோட இங்கேயும் நல்லா இருக்குதுன்றாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் இங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய வசதிகள் என்னென்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க, வீடு ஒதுக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க, வீடு ஒதுக்கப்படாதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பல தகவல்களை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் களத்திற்கே வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.